பஜாஜ் ஃபைனலாக டிஸ்கவர் 125 சிசி ப்ரோ வெர்ஷன் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளில் கொடுத்துருக்காங்க. 110,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் டிஸ்கவர் 125 சிசி ப்ரோ வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில், டிசைன் எப்படி இருக்க போகுது, ப்ரைஸ் என்ன மாதிரியெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டிஸ்கவர் பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜ் பாத்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியல் இயர்ல 6 நியூ பல்சர் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பல்சர் பைக்ஸ் மட்டும் கிடையாது, அது தாண்டி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டெய்லி கமிட்டர் பைக்கான டிஸ்கவர் 125 சிசி ப்ரோ வெர்ஷனும் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த மாடல் தான் இந்தியால டிஸ்கவர் 125 சிசி ப்ரோ வெர்ஷனா வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ட்ரம் பிரேக் அண்ட் டிஸ்க் பிரேக் வேரியன்ட் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய 125 சிசி ப்ரோ மாடல் வரப்போகுது. பிரேக் அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வேரியன்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது பேஸ் வேரியன்ட் 1,05,000 ரூபாயும், இதே நீங்கள் டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1,12,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லையும் லான்ச் பண்ண போகிறதா பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பஜாஜை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கவர் பைக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கம்யூட்டர் பைக்காக இருந்ததுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல மைலேஜாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ், அதே சமயம் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரியான டிசைன் பேட்டர்னில் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் அப்டேட்டோட நியூ டெக்னாலஜியோட இப்போ 125 சிசி ப்ரோ மாடல் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டிஸ்கவர் 125யோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படினு பாக்கும்போது 12.7 ஹார்ஸ் பவரும் 11.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுக்கறாங்க. அண்ட் இந்த பைக்ல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்க போகுது. சோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குதுனால நமக்கு இனிஷியல் பிக்கப் ரொம்பவே பெஸ்டா கிடைக்கும். டாப் எண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு கம்யூட்டர் பைக்குக்கு தேவையானதை விட அதிகமான அளவுக்கு டாப் எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்ல கிடைக்கும். சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இப்போ இந்த பைக்கோட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். மைலேஜ் பாத்தீங்கன்னா 55-60 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்க முடியும். இதுவே டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 120 கிலோமீட்டர் பர் அவர் தாராளமாக போகுங்க. ஸோ 55-60 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும். கம்யூட்டர் பைக்கில் நம்ம எப்பவுமே இந்த டாப் ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேச முடியாது, கம்ஃபர்டபுள் மைலேஜ் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இந்த டிஸ்கவர் 125 சிசி ப்ரோ வெர்ஷனோட டிஸ்க் பிரேக் அண்ட் பிரேக் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ வேரியன்ட் அதாவது ஹையர் வெர்ஷனும், இதே நீங்க பேசிக் வேரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கை பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வேரியன்ட் தான் வந்து கொடுக்க போறாங்க. இப்போ இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 17-inch அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், 31mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ். நம்ம பழைய டிஸ்கவரில் பார்த்துருப்போம் ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வரப்போகிற 125 சிசி ப்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா ரியரில் உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரைடர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லியனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அந்த கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்கும். சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்யூட்டர் பைக் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பஜாஜோட இந்த டிஸ்கவர் 125 சிசி ப்ரோ வெர்ஷன் ஒரு நல்ல பைக்காக இருக்கும். ஹோண்டாவோட SV125 ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டிஸ்கவர் பைக்கோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நியூ டிசைன், நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ கலர் ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியூவாக இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ரெஸ்ட் அண்ட் சைட்ஸில் இங்கே எக்ஸாஸ்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸில் டிஸ்கவர் 125 சிசி ப்ரோ வெர்ஷன் வந்து இந்தியாவில் இந்த இயரோட எண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு 1,05,000 ரூபாலேருந்து 1,15,000 ரூபாக்குள்ள டிஸ்கவர் 125 சிசி ப்ரோ வெர்ஷன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா, இப்போ நான் சொன்ன இந்த கான்ஃபிகரேஷனுக்கும் இந்த ப்ரைஸ் இந்த பைக்கோட ப்ரைஸுக்கும் ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.